Hi hello friends, welcome to my channel. Lamai po in the video la enna paaka porom appadina nam eppadi WhatsApp business account ah payanpaduthuvathu matrum WhatsApp business account ah nam eppadi open pandrathu appdi solittu nama in the video la theliva paaka porom. Neenga ipo dhaan first time ah nama channel ku vandre video ah watch pandringa appadina subscribe button ah click pannite subscribe panichukonga. Appdi kodupe pakkathula irukka bell icon ah click panni all appdi set panikonga. Appo dhaan na podra videos ellame ungalku thodarndhu notification ah vandukittirukum. Vaanga video la polam. Okay, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா WhatsApp business account இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா Play Store-ல அவேலபிளா இருக்கு. நீங்க Play Store ஓபன் பண்ணிட்டு search box-ல WhatsApp business சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நீங்க search பண்ணி இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்காக நான் வந்து பாத்தீங்கன்னா WhatsApp business சொல்லிட்டு search பண்ணி Play Store-ல இருந்து நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்துட்டு இன்ஸ்டால் அப்படினு இருக்கு. இன்ஸ்டால் கிளிக் பண்ணி நீங்க வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் நான் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்பை பத்தி நம்ம வந்து ஷார்ட்டா சொல்லிரலாம். இப்போ இந்த ஆப் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதனா ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஷாப்பை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காகவும் அந்த ஷாப்பை பற்றி மற்றவங்க எல்லோரும் ஈஸியாக தெரிஞ்சிக்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்குள்ளே போய்ட்டு ஒருத்தவங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றிலாம் அவங்க வந்து ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க, நீங்கள் வச்சுருக்க அந்த ஷாப்பை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க, அதுலேருந்து ஈஸியாக அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய ஷாப்பை பற்றி, அதாவது உங்கள் ஷாப்பில் நீங்கள் விற்கிற ப்ராடக்ட்ஸை நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்தி அந்த ப்ராடக்ட்ஸை ஈஸியாக வாங்குறதுக்கான வழியை வந்து இந்த வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து ஏற்படுத்தலாம். நீங்கள் நிறைய பேர்த்துக்கு உங்களுடைய ப்ராடக்டை ஷேர் பண்ணலாம் இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. உங்கள் ஷாப் எங்கே இருக்குது, உங்கள் ஷாப் எப்போ ஓப்பன் ஆகும், அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது மற்றும் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் டூல்ஸை எப்படி பயன்படுத்துவது அப்படி சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகே, அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண உடனே ஹோம் பேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ ஹோம் பேஜ்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி வந்து கேட்கும், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சொல்லிட்டு இப்படி வந்து வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து காமிக்கும். ஆனால் உங்களுக்கு இப்போ இதில் செட் ஆகியிருக்க இந்த மொபைல் நம்பரை நான் என்னுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலை, நான் வேற ஒரு மொபைல் நம்பரை வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இதில் நீங்கள் கீழே பாட்டமில் பாருங்கள் யூஸிய டிஃப்ரெண்ட் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த யூஸிய டிஃப்ரெண்ட் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பரை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்காக யூஸிய டிஃப்ரெண்ட் நம்பரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பேஜ் இப்படி வந்து வரும், பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கும். வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் வில் நீட் டு வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பர் தான் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலே உங்களுடைய கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கான ஃபோன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கான ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ஓகே கொடுத்துட்டு ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக கோட்லாம் ஜெனரேட் ஆகி உங்கள் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக்கப் வந்து கேட்குது. நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணேன், இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக்கப் வந்து கேட்குது. ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணதுனால பேக்கப் வந்து கேட்குது. நான் வந்து இதில் ஸ்கிப் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு பேக்கப் கேட்கலாம், உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது தான் வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இப்படி வந்து வரும். இதில் வந்து உங்களுக்கான ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். இது போல் ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து கேமரா, கேலரி, அவதார் அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம், இல்லை அவதார் வேணால் கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேம் வந்து இருக்குது. உங்களுக்கான நேம் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கான நேம் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் தமிழாக சொல்லிட்டு நான் வந்து இதில் என்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஜுகேஷன் அப்படின்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி எஜுகேஷன் சொல்லிட்டு கேட்டகரியை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கேட்டகரி அப்படின்னு இருக்கும், அதில் பென்சில் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில், அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான கேட்டகரியை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ச் ஃபார் கேட்டகரிஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான கேட்டகரி நீங்கள் சர்ச் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். இதில் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, எது சம்மந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணணும், அதுதான் கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்காக எஜுகேஷன் சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போது கீழே ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டுருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண உடனே எக்ஸ்ட்ராவாக இப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்து வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஷாப்பை வச்சியோ எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் வந்து அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஷார்ட்டாக நீங்கள் கூட வந்து டைப் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில், அந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் சொல்லணும் மற்றவங்களுக்கு. ஓகே, அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்ரெஸ்ஸு, இப்போ நீங்கள் உங்களுக்கான அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் கடை எங்கே இருக்குது அதை பற்றி உங்கள் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க.
ஓகே. இப்போ நீங்கள் கிரியேட் யுவர் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கான பிஸ்னஸ் ப்ரொஃபைலை நீங்கள் வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு கீழே பாட்டமில் நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இது போல் லோடிங் ஆகி உங்களுக்கான வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே. இப்போ நமக்கு லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு கிரியேட்டிவ் கேட்டலாக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் நவ் கெட் ஸ்டார்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக கெட் ஸ்டார்டே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ்க்கான டீட்டெயில்ஸ் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஆட் லீகல் நேம் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கான நேமு. இப்போ இதில் லீகல் நேம் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான நீங்கள் சரியான நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த ஷாப்போயோ இல்லை நீங்கள் பண்ணுற பிஸ்னஸோட நேமோ நீங்கள் வந்து சரியாக அதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பிஸ்னஸ் டைப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸில் இருக்குது, நீங்கள் எந்த டைப்போ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அட்ரஸு, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேரு, நீங்கள் எது மூலமாக உங்களை கனெக்ட் பண்ணுமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே, இது போல் ஆஃபீஸர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் இது போல் நிறைய நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து வந்துடுங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் முழுசாக சொல்லலை. நான் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன், அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வாட்ஸ்அப்போட ஹோமே, வாட்ஸ்அப் பிஸ்னஸோட ஹோமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டூல்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நமக்கு வாட்ஸ்அப்புக்கும் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கும் பெரிய வேறுபாடுலாம் எது இல்லை. நம்ம நார்மல் வாட்ஸ்அப்பில் நமக்கு ஃபோன் பேசுவோம், மெசேஜ் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம எண்டு டு எண்டு என்கிரிப்டடாக நம்ம சேஃப்டியாக பண்ணுவோம். அதே போல் தான் சேம் தான் இதுவும். இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து நம்முடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய ஷாப்பை பிஸ்னஸை பெருசு பண்ணுறதுக்காகவும் இந்த வாட்ஸ்அப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் மேலே டாப்பில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 dots வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 dots வந்து கிளிக் பண்ணிக்கலாம். 3 dots கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, 3rd option. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இதில் எப்பவும் போல் நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்க செட்டிங்ஸ் தான் இருக்கும். இதில் பிஸ்னஸ் டூல்ஸ் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அந்த பிஸ்னஸ் டூல்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நார்மல் வாட்ஸ்அப்போட இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறது என்ன பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டூல்ஸ் தான். இப்போ இந்த பிஸ்னஸ் டூல்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான பிஸ்னஸ்க்கான ப்ரொஃபைலை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் உங்களுக்கான பிஸ்னஸ் ப்ரொஃபைலு. ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் பிஸ்னஸ் அவர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஸ்னஸ் அவர்ஸுக்கு பக்கத்தில் பென்சில் ஐக்கான் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பிஸ்னஸ் அவர்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய கடை, அதாவது உங்கள் ஷாப் வந்து எப்போலாம் ஓப்பன் ஆகும் அப்படி சொல்லிட்டு அந்த டைமிங் வந்து கொடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்க, அதாவது கஸ்டமர்ஸ்லாம் எப்போ உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கை வந்து நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஷெடியூலில் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 types வந்து கொடுத்துருப்பாங்க ஷெடியூலாக செட் பண்ணிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள்காக இதில் இருக்க ஷெடியூலில் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இதில் இருக்க ஷெடியூலில் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் யுவர் பிஸ்னஸ் ஷெடியூல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பன் ஃபார் செலக்டட் அவர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஷாப் எப்போலாம் ஓப்பன் ஆகுமோ அந்த டைமிங் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 week ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு எந்த நாளில் உங்கள் கடை ஓப்பன் ஆகுமோ அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு எந்த டைமில் உங்கள் கடை ஓப்பன் இருக்குமோ அந்த டைமிங் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். ஈஸியாக கஸ்டமர்ஸ் வந்து உங்களை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2nd option. இப்போ 2nd வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஓப்பன், எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா 24 hoursம் உங்களுடைய ஷாப் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்வேஸ் ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் ஓப்பன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் வந்து ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் 24 hours சொல்லிட்டு எல்லாமே எனபிள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd option பை அப்பாயின்மெண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களை நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில், வெப்சைட்டு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸோட இமேஜ் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்டோட அந்த இமேஜஸ் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் லிங்க், பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், உங்களுடைய வெப்சைட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு உங்களுடைய பிஸ்னஸ்க்கான எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் டூல்ஸுக்குள்ளே இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை பற்றின முழு விவரம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா முழுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு இது வந்து கிடைச்சிருக்காது. இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் இருக்க ஒரு சில ஆப்ஷன் நான் எதுக்கு எப்படி பயன்படுத்துவது மட்டும்தான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி நான் முழுசாக சொல்லலை. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோ போடுறேன். ஓகே. நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.